ஒன்றும் இல்லை மேடம், நான் ரசிகர் பேசுறேன். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. தாம்பரத்தின் தர்மராஜ் பேசுறேன் மேடம், நல்லா இருக்கீங்களா? தாம்பரத்தன், ஆ நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கேன். ஆக்சுவலா உங்க ஷோஸ் எல்லாமே நான் உன்னோட பார்ப்பேன். ரொம்ப சந்தோஷம் சார், தேங்க்யூ. இல்ல நீங்க லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸா வந்து நீங்க சேனல்ல பார்க்க முடியல, சில த்ரீ ஷோல எந்த ஷோலயும் உங்களை பார்க்க முடியல. கேம் இல்ல சார், கொஞ்சம் உடம்பு சரியில்லை, சோ அதனால நான் வீட்லயே இருக்கேன். இல்ல மேடம், அப்ப இருந்தே உங்களுக்கு மூஞ்சி சரியில்லை, அதை பத்தி எல்லாம் யோசிக்கல. ஏன் இப்ப நீங்க வந்து இவ்வளவு நல்லா சினத்திரையில இல்ல? ஏன்னா எங்க ஃபேமிலி எல்லாருமே உங்களுக்காக தான் ஷோ பாக்குறோம். ஆக்சுவலா மூஞ்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு ஷோ பாப்பீங்களா? இல்ல மேடம், இல்ல மேடம், உங்க நீங்க மூஞ்சி சரியில்லாத டைம்ல கூட உங்க ஷோ பார்த்தா முகம்லாம் சிரிப்பா வரும் மேடம். அப்படி சொல்ல வர மேடம், ஏன் மேடம் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க? மூஞ்சி சரியில்லைனால திறமைய மட்டும் பாருங்க, மூஞ்சி முகரம் எல்லாம் நீங்க பாக்க வேணாம். இல்ல மேடம், நான் சொல்றது கேளுங்களேன், மூஞ்சி சரியில்லைனா மூஞ்சி சரியில்லாதப்ப உங்க ஷோ பாப்போம், எங்க முகம் சரியில்லாதப்ப உங்க ஷோ பார்த்த உடனே எங்க முகம் பிரகாசமாயிடும். அப்படி சொல்ல வர ஏன் நீங்க கோபப்படுறீங்க? கிடையாது. உங்க வீட்டுக்குள்ள பேசுறீங்க என்ன மாதிரி ஒரு 90% பேர் அவாய்ட் பண்ணி இந்த ஒரு ஆள் வந்து ஒட்டுமொத்த பேருக்காக பேசிட்டு இருக்கேன். ஏன் வந்து ஜகுபாய் வரல, ஏன் வந்து நீங்க வரல அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்டு இருக்கேன். நிஷா வரல, ஓகேவா? இல்ல நீங்க ஆங்கரா, நீங்க எனக்கு தெரிஞ்சு உங்களை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க அந்த மாதிரி நீங்க அடுத்து வந்து பிக்பாஸ் சீட்டுக்குள்ளதான் போக போறீங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கான என்ன ஏதாவது குவாரண்டைன் ஏதாவது பண்ணிருக்காங்களா உங்களை? அதெல்லாம் நான் அந்த கண்டஸ்டன்ட்டும் நான் கிடையாது, என்ன குவாரண்டைனும் பண்ணல. சும்மா நீங்களாம் எதையாவது கிளப்பி விட்டு பேசுறீங்க. சாரி, நீங்க அப்படி பிக் பாஸ்க்கு போலங்கறீங்கல்ல, ஒரு கற்பனையா கேப்போம். அப்படி நீங்க பிக் பாஸ்க்குள்ள போனா பிக் பாஸ் வீட்ல என்ன பண்ணுவீங்க? என்ன கேப்பாங்க மக்களுக்கே தெரிஞ்சிருச்சு. நீங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து அவட்ட வந்து பேசுறீங்க, தெரிஞ்சிருச்சு. இப்ப நீங்க யாரு எனக்கு தெரியல, காண்ட் ஆயிருவேன். இல்ல மேடம், நான் தான் சொன்னேன், நீங்க கொத்தவாச்சார்ல கொத்தரங்கா கிட்ட ஷோ பண்ணும்போது நான் தான் மேடம் தாமர தர்மராஜ் நான் தெரியலங்களா? அன்னைக்கு பேமெண்ட் வந்து 3900 வாங்கும் போது மட்டும் மூஞ்சி பப்பரக்கான்னு சிரிச்சுக்கினே வாங்கினீங்க. இப்ப போன் பேசும்போது வந்து நீங்க தனவட்டா பேசுவீங்களா? என்ன மேடம், போனா கோவப்படுவீங்களா இல்ல சந்தோஷப்படுவீங்களா? கற்பனையே கேக்குறேன், நீ தான் போலாம்ல. இல்லப்பா, கற்பனைக்கு அதை பத்தி நீங்க எதுக்கு கேக்குறீங்க எனக்கு தெரியல. கற்பனைக்கு கேக்குறதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. உங்க வீட்டுல என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா, சரி பிக் பாஸ் ஒரு ஷோப்பா, அந்த ஷோக்குள்ள என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? என்ன ஏங்க போனா நீங்க என்ன பண்ணி உங்களுக்கு தெரியாதா? ரிமோட் கண்ட்ரோல் போனா போனா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வேணாம். இல்ல போனா பேசிக்கலாம். இல்ல போனா உங்களை எப்படி பேச முடியும்? கோவப்படுவீங்களா? ஏய் சத்தியமா சொல்றேன்டா, சேனல்ல இருந்து யாரா கலாய்க்கிறீங்களா இல்ல என்ன விதா டெஸ்ட் பண்றீங்களா எதுவும் தெரியல. அதனால ரொம்ப பயந்து இருக்கு. ஏன்னா ரம்யா பாண்டியனும் ஒரு ஷோல வரல, அவங்களும் வந்துட்டாங்க.
கலக்க போகுது யாரும் இந்த பாதையில. இப்ப ரம்யா பாண்டியன் அவங்களுக்கு ஏதாவது பர்சனல் இஷ்யூ இருக்கலாம், அவங்க வராம இருந்தது. நீங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா விஜய் டிவி ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க, வரல விஜய் டிவி ஓனர் தான் வரல, அதனால அவருக்கு கிட்டு பாஸ்ல போட்டுருக்கீங்களா? சார் சார் அப்படி இல்ல மேடம், என்ன சொல்லி அவர் ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட பத்தி தான் மேடம் பேசிட்டு இருக்கேன். நீங்க வந்து சார் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வரல சார், நிறைய பேர் வரல, எல்லாரையுமே உள்ளதுக்கு போடுவீங்க. யார் யார் வரல? ரெண்டு பேர் மட்டும் தான் வரல, ஒன்னு ரம்யா பாண்டியன் மேடம், இன்னொன்னு நீங்க. சார் ஆர்டிஸ்ட்னா ஒவ்வொரு எபிசோட்ல ஒவ்வொருத்தவங்க வருவாங்க சார், ஒவ்வொருத்தவங்க வரமாட்டாங்க சார். அதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு குழந்தை பெத்து ஒரு வாரத்துல நீங்க ஷோ பண்ணாலு எனக்கு பரவாயில்ல, கால்நடை ஆஸ்பத்திரியில தான் அட்மிட் ஆயிருவீங்க நினைச்சேன். பட் ஓகே, எனக்கு கடைசியா கேக்குற பிக் பாஸ் வீட்டுல போன நீங்க சண்டை போடுற மாதிரி ஒரு முகம் உங்களுக்கு இருந்தா என்ன பண்ணுவீங்க? திட்டி விட்டுருவேன், பிக் பாஸ் வீட்டுக்கு போல போலங்கிற, பிக் பாஸ் வீட்டு சண்டை போட என்ன சண்டை போடுவாங்க? நீங்க போலல இப்ப நான் போல போனா என்ன பண்ணலாம் உங்களை? போறீங்க சார், போனாதானே சார் சொல்ல முடியும், போனா பாத்தீங்க எப்படி நீ கொத்த வாச்சா அப்படி கொத்தரங்கா ஷோக்கு அடுத்த வாட்டி வருவல்ல அப்ப பேசிக்கிற உடனே. சார் நான் போனா போயிட்டு வந்து பேசிக்கலாம் சார், போல சார் அவ்வளவுதான் சார். சரிம்மா நீ போலலாமா? போல சார். ஆனா நீ போனன்னு வையா உள்ள போயிட்டு கத்தி கித்தி தத்தியா இருந்த உன்ன கூட கத்தி வத்தி வேற மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க. ஓகேவா? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீங்க பாத்துக்கோங்க. அப்ப நடக்காதுன்னா நீ உள்ள போறன அர்த்தம், நான் பேசிக்கிறேன். நடக்காதுன்னா தேவையில்லாம பேசாதீங்க சார், உங்க வேலையை அடுத்த வாரம் ஷோல வருவேன் சார், பாருங்க சார். இது உள்ள போனா ஒரு நாலஞ்சு மூஞ்சிக்கு கோட்டிங் அடி, அப்பதான் ஓட்டிங் உன்ன பார்த்து போடுவாங்க பசங்க. ஓகேவா? நல்லா இருக்காதே, பாத்துக்கோங்க, மரியாதையா. நல்லா இருக்காத தான் மூஞ்சின்னு சொல்றேன், பண்ண சொல்லி இப்படி பரவாயில்ல. ஓகே, ஹலோ, ஏன் மூஞ்சி நல்லா இருக்குன்னு எங்க வீட்டுக்கார மட்டும் சொன்னா போதும், அவர் சொல்ல முடியாம தான் உள்ள வச்சுட்டு தவிச்சாரு. சின்ன திரை ஃபுல்லா அவர் ஷோல அதான் கேக்கல. கல்யாணம் பண்ணிருக்கோம், வேலையை பாருங்க. அவரை சாவடிச்சுட்டு நீ கல்யாணம் பண்ணிருக்க, அவர் மனசை சாகடிச்சுட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கிற, சாதிச்சுட்டு எல்லாம் பண்ணல. ஓகேவா? என்னமோ கையே சார், எனக்கு நாலு ரசிகர்கள் இருக்காங்க தெரிஞ்சுக்கோங்க. அந்த நாலு பேரும் போயிடக்கூடாதுன்னு நான் சொல்றேன், பிக் பாஸ் போவாதுன்னு. நான் போல சார், தயவு செஞ்சு நீங்க நீங்க பாக்கதான சார் போறீங்க, நான் போகல சார். சரி மேடம், நீ போனா நான் உன்ன கொத்த கொத்த வச்சு அப்படி கொத்தரங்காட்ட பேசிக்கிறேன், நீ போமா பாத்துக்கிறேன். போனா நீ போனா அவன என்ன பண்ணலாம்? போனா என்ன பண்ணா சார், போகலங்கிறேன், போனா என்ன பண்ண என்ன சார் பண்ண முடியும்? நீ போயிட்டு வந்துட்டேன்னு வையேன், பிக் பாஸ் மட்டும் நீ போயிட்டு வந்துட்டேன் வையேன், அப்புறம் நான் அவனை பேசிக்கிறேன். அப்ப பேசிக்கங்க நீங்க. முடிய போது அரை மணி நேரம் விடு. அதெல்லாம் ஒண்ணும் உடல, நான் போல.